கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, கைவிடாதவரும் காப்பவரும் அதிசயங்களை செய்பவருமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ கேரித் ஆற்றங்கரையிலே போய் நீ காத்திரு, நான் காகங்களிடத்துல உனக்கு இறைச்சியும் ரொட்டியும் கொடுத்து அனுப்புவேன், ஆற்று தண்ணீரை குடித்து காத்திரு என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் அனுப்பும் பட்டணங்களுக்கும் இதோ தேசங்களுக்கும் ஜனங்களிடத்துல தேவனுடைய வார்த்தைகளை எச்சரிக்கை செய்து அவர்களை மனம் திருப்பி தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த எலியா இறைவாக்கினர் என்னும் அந்த தீர்க்கதரிசி கேரித்து ஆற்றங்கரையில் அவர் காத்திருந்தார். வேதம் போதிக்கிறது, காலையும் மாலையும் காகங்கள் அவருக்கு சூடான ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்ததாம். எத்தனை அற்புதம் என்று உங்களால் நினைக்க முடிகிறதா? என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, காகத்தின் வழியாய் தேவன் ஊழியக்காரனுக்கு உணவு கொடுத்தார். காகத்தின் சோபம் என்ன தெரியுமா? ஒருவருடைய கையில் இருந்து பொருளை பிடுங்கி கொண்டு போய் தின்பது தான் காகத்தின் சோபம். ஆனால் தேவனுடைய ஆச்சரியத்தை பார்த்தீர்களா? பிடுங்கி கொண்டு போய் தின்கிற காகத்திடத்துல கொண்டு வந்து கொடுக்கும்படி தேவன் செய்து விட்டார். இந்த வருஷத்துல இப்படித்தான் கடந்த நாட்களில் கொரோனா காலத்தில் உங்கள் ஆசீர்வாதங்களை எதெல்லாமோ பிடுங்கி கொண்டு போய்விட்டதோ அதெல்லாம் திரும்பி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் தேவன் செய்வாராக. ஆகவே வானத்தை பூமி உண்டாக்கிய இந்த சர்வ உள்ளமுள்ள தேவனை நீங்கள் தேடுவீர்களா? ஆச்சரியமான விதத்தில் உங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படும். உங்களுடைய பணம் பொருள் வீடு நிலம் எல்லாம் உங்களிடத்தில் வந்து சேரும். தேவனையே மகிமைப்படுத்துங்கள். பிடுங்கி கொண்டு போனவர்களை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும்படி செய்கிறதே. ஜெபிப்போம். அன்பின் கர்த்தரே, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியங்களை செய்ய உம்மால தான் முடியும். காகத்தின் சாபம் பிடுங்கி கொண்டு போய்விடுவது, ஆனால் அப்படிப்பட்ட காகத்தையே கொண்டு வந்து கொடுக்கும்படி நீ செய்தீர் என்றால் அது எத்தனை அற்புதம்! இப்படிப்பட்டதான் அடையாளம் உம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையில இந்த வருஷத்தில் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, பிசாசு எத்தனை ஆத்துமாக்களை பிடுங்கினானோ அவன் திரும்ப வந்து சேரட்டும். அந்த ஆத்துமாக்கள் மீண்டும் சபைகளுக்கு சேரட்டும். அவர்கள் ஆசீர்வாதங்கள் சேரட்டும். உமக்கே மகிமை, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.